கொஞ்சிருங்கப்பா. சும்மா ஆளால கசகசன்னு பேசிட்டீங்களே, சாட்சி சொல்றது என்ன சந்தக்கட வியாபாரம் நினைச்சீங்களா? இதெல்லாம் மென்டல் ஒர்க். ஒரு கேஸ் அட்டன் பண்றதுனா என்ன புள்ளி வராங்கிறது என்ன டீடைல்ஸ் இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கோண்ணாமா. சும்மா கசகசன்னு ஆளாளுக்கு பேசிட்டு எங்க லைனா ஒவ்வொருத்தர் என்ன கேஸ் சொல்லுங்க. உன் கேஸ் என்னப்பா? என் பொண்டாட்டி ஒரு பொண்ணோட காதை கட்டிட்டா, அது அவ கடிக்கல எங்க வீட்டு நாய் தான் கட்டிதுன்னு சாட்சி சொல்லணும். என்னையோ காலங்காத்தால இந்த மாதிரி பொம்பளை கேஸா குடுக்கறியே? முதல் கேஸ் கொஞ்சம் மூளை உபயோகப்படுத்துற மாதிரி நல்ல கேஸா குடுக்கறது இல்லையா? என்னையா போய் அப்போ நீ என்ன கேஸ்பா? அண்ணே, எங்க குடும்பத்துல பங்காளி தேர்றதுல ஒரு கொலை நடந்து போச்சு. அந்த கொலை நடந்தப்போ தம்பி, நம்ம சட்டத்தோட தர்மம் என்னன்னு தெரியுமா? ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம், ஆனா ஒரு அப்பாவி கூட மாட்டி கூடாது. ஒருவேளை நான் ஏதாவது பொய்சா சொல்லி அதுல எந்த அப்பாவையாவது மாட்டிட்டு ஜெயிலுக்கு போனான்னா அது எவ்வளவு பெரிய பாவம். அதனால கொலை கேஸுக்கெல்லாம் நான் பொய்சா சொல்ல மாட்டேன். வேற ஆள பாருங்க. உங்க கேஸ் என்ன சொல்லுங்க சார்? நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன், அது திருப்பி கேட்டதுக்கு அந்த ஆள் செருப்பால அடிச்சிட்டான். அதனாலதான் கேஸ் கொடுத்தேன். அடிச்சாள் வந்து ஒரு ரவுடி. இத கண்ணால பார்த்துதா யாரும் சாட்சி சொல்ல முன்னுக்கு வர மாட்டேன்றாங்க. இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்களை செருப்பால அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும். ஆமா சார். ரைட், ஓகே. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார். உங்க கேஸ்ல இன்னொரு நாளைக்கு பாக்குறேன், நீங்க கிளம்புங்க. வாங்க, டீடைல்ஸ் பேசுவோம். கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம். சம்பவம் எத்தனை தேதி நடந்தது? 26ஆம் தேதி சார். எத்தனை மணிக்கு நடந்தது? காலையில 11 மணிக்கு சார். எந்த இடத்துல? வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி, அவன் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தான்? கருப்பு சட்டை வெள்ள பேண்ட் சார். நீங்க என்ன டிரஸ் போட்டிருந்தீங்க? வெள்ள சட்டை வெள்ள வேஸ்ட் சார். உங்களை அடிச்சான அது சப்பல் சார் இல்ல டயர் செருப்பா? சப்பல் சார். சப்பல் சார். ஓகே, ஒரு 100 ரூபாய் கேஸ் முடிச்சிட்டீங்க சார். யோ, நான் அட்டெண்ட் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான், காசு எடு. தயங்காமடிய. ஆமா, என்ன குறுக்கு விசாரணை செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன? நல்ல கண்ணு சார். நல்ல கண்ணுவா? அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விடவிடாங்க. தைரியமா இரு. நட. வைரவன் வைரவன் வைரவன். அச்சியோ, கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம், ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே. ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டானா? சரி, சமாளிப்போம். வலது கை வைங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும். சரி. கடவுள் சத்தியமாக? கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நல்ல கண்ணு, சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம். உமது பெயர் தானே பைரவன்? இல்ல சார். மயிலாட், இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான். ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர். இதிலிருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று. என் பேரு பைரவன் இல்ல, வைரவன். ஆர்டர் ஆர்டர். யோ, அறிவு இருக்கா முண்டம்? ஏயா, ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா? 30 வருஷம் ஆனாலும் முன்னுக்கு வரவே முடியாதியா? அப்பப்ப பாயிண்ட்கள் எடுத்துக்கூடியா? தடுமாறல்ல? எஸ் ப்ரொசீட். மிஸ்டர் வைரவன், உமது தொழில்? வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது. ஓ, யூ மீன் டூரிஸ்ட் கைட்? நம்ம தொழில விட இந்த தொழில் பெட்டர்ல? அடுத்த கேள்வி கேளுங்க. எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? வெறுப்பால் இல்ல, செருப்பால. செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? பார்த்தேன். அடுத்த கேள்வி என்னையா? செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க. எந்த இடத்துல அடித்தா? கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க. நோ நோ, நான் அந்த இடத்தை கேட்கவில்லை. ரோட்டிலா, வீட்டிலா, காட்டிலா, தோப்பிலா, எந்த இடத்தில் அடித்தாரு? பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட்? வடபழனி பஸ் ஸ்டாண்ட். 13A போகுமே, அதுவா? இல்ல சார், 12B போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட். யோ, அறிவுகிட்ட முண்டம். ஆளை மடக்கிறது மாதிரி ஒரு கேள்வி சொல்லியா? சம்பவம் நடந்தப்போ ரெண்டு கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல டிரஸ் போட்டிருந்தாங்கன்னு கேளுங்க. போங்க. குட் குட். மிஸ்டர் வைரவன், மாலையில் சம்பவம் நடந்த போது? சார், சம்பவம் காலையில தான் நடந்தது. குட். சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக கேட்டேன். காலையில் சம்பவம் நடந்த போது எமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்? வெள்ள ஷர்ட் வேஷ்டி. வெட்டி நிறம் என்ன? வேஷ்டினா வெள்ளதானே சார். உமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்?
கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டு வாங்க நீ எல்லாம் என் குமாஸ்தா வர்க்க லாயக்கே இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கேளுங்க ராக மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன் ஆமாம் உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக அப்படியான அடித்த செருப்பினரம் என்ன அடித்ததில் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா சொல்லுங்க வக்கீல் சார நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன் குறுக்கு விசாரணையா என்னையா இது கோர்ட்டுக்கே அவமானம் மைலார்ட் சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா எனும் கோர்ட்டார் அவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது இல்ல சார் இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் பர்மிஷன் வேண்டாம் தேங்க் யூ சார் வக்கீல் சார் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க என்ன நீதிபதி காலையில எழுதிட்டு அவருடைய பேனா கலர் என்ன திரும்ப கூடாது என்ன பார்த்து பதில் சொல்லுங்க அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க என்ன கலர் வந்து காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா கதவு திறந்துதான் இருக்கு வாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் பாத்ரூம் கிளீனிங் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய தான் ஒருத்தன் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தான் சார் இது 5 ஸ்டார் ஹோட்டல் அதனால எவ்ரி ஹாஃப் அன் அவர் அடிக்கடி நான் கிளீன் பண்ணுவோம் ஆமா அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தா நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா சார் அவங்க எல்லாம் படிக்காதவங்க அதான் காக்கி சட்டை போட்டுருந்தாங்க நான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் அதான் கலர் சொக்கா எல்லாம் போட்டிருக்கேன் எம்ஏ வரைக்கும் படிச்சவனா அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவா போ கிளீன் பண்றது கொஞ்சம் நேரம் ஆகும் ஒன்னு நினைச்சுக்கலாம் நினைக்க மாட்டேன் சுத்தமா கிளீன் பண்ணு போ நல்ல காலம் ஜோதிட வார இதழ் ஆசிரியர் புலியூர் பாலு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும்
பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கிறதுனால நிறைய பண விரயம் ஏற்படும். சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள். ஆக இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை. சார் கிளீன் பண்ணிட்டேன், உள்ள உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அட என்னப்பா ப்ராப்பர்ட்டிஸ், சோப்பு சீப்பு பல்படி அது இதுன்னு ஏதாவது இருக்கா? சார் 5 பைசா சமாச்சாரமோ 10 பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன செக்அப் பண்ற, பல்படி சோப்பு சீப்ப போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிருச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகம் போயிரும். தயவு செய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னப்பா அது விட மாட்டேன்ற? வாங்க சார் செக் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க என்னைக்கா திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க, அப்புறம் கடைசியில் உத்தியோகம் போயிச்சுனா ரொம்ப ஆபத்தாயிருமில்ல. நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கா இது? ஏய் என்ன கதவு சாத்துற? டேய் கதவு சாத்தாதடா, டேய் கதவு தரடா. பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி தெரியலையே. நான் நினைச்சதெல்லாம் சரியா போச்சு. ஹலோ, திஸ் இஸ் ஃப்ரம் 209. ட்ரிங்க்ஸ் என்ன மேடம் இருக்கு சாப்பிடறதுக்கு? நோ நோ, ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம், கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு? ஆஹா, ஒன்னு பண்ணுங்க, பாதாம் கீரை ஒரு ரெண்டு அனுப்புங்க. ஒன்னு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன், இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு, அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு. ரைட், தேங்க்யூ மேடம். பீரோல மனுப்பரிசி வச்சிருக்க, அடிச்சிட்டு போடாதடா, டேய் கதவை தரடா. மெத்த செடியில வைரம் வைரம் வச்சிருக்கேன்டா. டேய் யா கும்பிடுறேன், பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். ஓ, கை காலெல்லாம் நல்லா தான் இருக்குது, பிச்சை எடுக்கிறியா? வெக்கமா இல்ல, எங்க நான் இடத்துல போய் திருடியா? அட நீ ஒண்ணு, நேத்தான் ஜெயிலிருந்து வந்தா மறுபடியும் திருட சொல்றான், போயா. கும்பிடுறானுங்க ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம், சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு தவணை பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க, அது நான் தாங்க மூத்தவன். ஏயா, ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவில் என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே, எல்லாம் தலை விதியா? அங்கிருந்து வந்துட்டானுங்க சினிமாவில் நடிக்க. போய கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு, ஊர் புளியம்பட்டி, என் பேர் பண்டாரா, சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி, நானும் உன் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களை தான் சார். நானா சார்? வாங்க, நீ வாங்க. ஏய், சொந்த ஊர் விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கிய, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புனே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே, 1000ல் ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிக்கு ஏதாவது வாங்கி போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உனக்கு கேவலமா பேச மாட்டாங்க. ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கும். ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாளாச்சுண்ணே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ண திருப்தியா? பிரியாணி சாப்பிட்டே புறப்படும், வா. என்ன என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அரை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலன்னா ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதுண்ணே. இப்ப சூடா கேக்குதோ? இல்ல இல்ல, சாப்பிடுறேன் சாப்பிடுறோம், கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான்யா, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்யு, ரெண்டே 2 பரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை பரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்னென்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன்னே, என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னே, இது சத்தியம்ண்ணே. கவலையே படாதே.
நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே, உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? நோ நோ நோ, எனக்கு விளம்பரம்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள்ல அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேராக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். அப்படியே வச்சுக்கோ. வேற கீழே பெட்டிக்கடைக்கு போய் ஒரு பேக் ஃபில்டர் வெளிச்சம் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? ஓ கல்லால போய் காசு வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஓ என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. ஓ ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒன்னும் அவசரமே இல்ல. சாப்பிடு. சார் பில்லு. ஏயா கொஞ்சமா மேன் அடிச்சிருக்கா? ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிட்டு வரனல, என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டுருக்காரு, கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, இதுக்கு தானே என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார். இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல போங்க. வாங்க வாங்க, மெதுவா போ. சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார். என்ன ஏமாத்த இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். அறுபது ரூபாய் 20 பைசா பில் ஆகுது சார். ஏன்னா இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு மேல வாங்கணும். நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல, உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஹோட்டலை பார்த்து ஒன்றே ஹோட்டல் சொல்றாங்க. யோ கையெடுத்து கும்பிடுறையா, காலம் காத்தால தகராறு பண்ணாதையா, நான் பிள்ளை குட்டிக்காரையா, மீட்டர் பாரியா, 22 ரூபாய் 40 காசு, 2 ரூபாய் 40 காசு குறைச்சிக்க, 20 ரூபாயா குடியா போதும். இந்த பாரு தம்பி, காதுல கடுக்கம் போட்டிருக்கேன், குண்டையில பூ சுத்தி இருக்கேன், இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு வேணாலும் பாரு. நான் எங்கயோ உன்னை ஏமாத்துறேன், நீ நாயா என் வயிற்று அடிக்கிற? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா, காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன், இப்ப மணி 8 ஆகுது, 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ், பர்மா பஜார், பீச்சுன்னு சுத்தினேன், மீட்டர்ல 22 ரூபாய் 40 காசு ஆகாதையா? யோ என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டகாம்பாளையம், அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல், கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல், ஆக மொத்தம் 375 மைல். நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபாய் 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, தக்கூஸ் இருக்கு, இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான். அவனே 28 ரூபாய் 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடானா, இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்க இங்கன்னு சுத்தி 2 மணி நேரம் உன் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபாய் கேக்குற? யாரு அப்பா நீ சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன என்ன ஐயோ உங்ககிட்ட பேசுறது எனக்கு சக்தி இல்லையா? இப்ப எவ்வளவு தாயா தர்றேங்கிறேன்? இந்த பாரு தம்பி, நான் 20 ரூபாய் தர்றதுன்னா சேலத்துல கொண்டு போய் விட்டு, அங்கிருந்து 8 ரூபாய் தான் நான் போய்க்கிறேன், இங்கே இறங்குறதுன்னா 2 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஐயோ இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ? ஐயோ ஐயோ, இந்தாயா வச்சுக்கையா, இந்தாயா இந்த வச்சுக்கையா, போயா ஊரு போய்க்காரியா, சாப்பிட்டு சாப்பிட்டு பேரத்துல ஊரு போய்க்காரியா, போயா நல்லா போயா. ஐயோ 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 சார், சார், சார்,
ஐயா வாங்க வாங்க உட்காருங்க 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 அம்மனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா இல்லாட்டி காபியாவது கொண்டு வா சீக்கிரம் ஐயா நீங்க இந்த வீட் ஓனரை பார்க்கணும் ஓனர் ஓனர் நான் தானுங்க இந்த வீடு இத சுத்தி இருக்கிற 30 ஏக்கரா தோட்டம் பூமி எல்லாம் நம்மளு தானுங்க மாசம் மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க மாசம் மாசம் வரி கட்டிடுங்க ஆபீசரியா நீங்க அது நான் ஆபீசர் இல்ல வேலை தேடி வந்திருக்கேன் என்னது வேலை கட்ட வந்தியா அங்க ஒப்பமான மாலை சொல்றது எனக்கு பாயில குளங்கட்ட வச்சிருந்தே இல்ல சார் நான் முதல்லயே சொல்லலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க காபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க சரி குடிச்சிட்டு சொல்லலாம் ஏய் எந்திர மேல வேல கேக்கற லட்சணம் பார்க்க கொஞ்சம் கூட மறுவாத இல்லமே அம்மா பேண்ட் சட்டை போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வயக்காட்ல சார் எனக்கு நல்லா ஏறு புடிச்சு உள்ள தெரியும் சார் சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார் வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி அஞ்சாராச்சு போய் வேற வேலை பாரு சார் என்ன நீங்க சாதாரண நினைக்காதீங்க சார் நான் இன்னைக்கு உழுதுனா நாளைக்கே பயிர் ஆகும் சார் நெஸ்மா வா சத்தியமா சொல்றேன் சார் இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார் 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 ஒண்ணு யோசிக்காதீங்க சார் சரின்னு சொல்லுங்க சார் சரி சரி மரக்க மாடு கட்டி இருக்கு தெக்க பூமி இருக்கு புடிச்சிட்டு போய் உழுப்போம் சாயந்திரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் வரேன் மாடு எந்த செய்யலன்னு சொன்னீங்க இந்தாங்க யார் அந்தாலு எவன கொளா மாட்டிட்டு வந்தான் நான் ஆபீசர் ஆகணும் நினைச்சு மோர கொண்டு வர சொன்னேன் அவன் என்னடா கடைசில வேலை கேட்டு வந்திருக்கான் இப்ப அந்த ஆளு எங்க அனுப்பிச்சீங்க வயல்ல நல்லா உழ தெரியும்னு சொன்னா எப்படி உழறான்னு பாக்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் ஆமா கொளா மாட்டவெல்லாம் உழுது உருப்பட்ட மாதிரி தான் அப்படி சொல்ல முடியாது பிள்ளை இந்த காலத்து குழா மாட்டுல பசங்க நம்மளை விட ஆழமா உழுதால உழுவானுங்க ஐயோ என்னங்க என்னங்க நம்ம பசு மாட்ட காணங்க இன்னால கட்டி இருக்கோம் போய் நல்லா பாரு நல்லா தேடி பாத்துட்டங்க புடிச்சிட்டு போயிட்டாங்களா நட பாக்கல கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி அட பாவி சண்டாளா பசுமாட்ட போட்டு விடுவானே அடே ஐயோ பசுமாடா உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிடுவார் போலக்க சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் இல்ல இல்லங்க எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கேன் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல இஞ்சு மிஞ்சு கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம் சரிங்க இந்த பாருங்க தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க தேங்க்ஸ்ங்க போங்க அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க முருகா என்ன சார் சாவி இல்லீங்களா அதே என் தம்பி கேக்குறீங்க என் மச்சன் என்ன கடையில வச்சிருந்தேன் அவன் சாவி எங்கோ தொலைச்சிட்டான் காலையில இருந்து திறந்து திறந்து பாக்குறேன் திறக்க முடியல இப்படி கொடுங்க இது சூப்பர் லில்லி புட்டு தானே ஆமாங்க
இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ண கூடாதுங்க. இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்ப மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாய் கொடுங்க. ஏன் சார்? 5 ரூபாய் தர போறீங்களா? ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்? நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்த இல்லையா?